நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ராகி ரொட்டி பார்க்க போகிறோம். ராகியில் அதிகப்படியான கால்சியம், அயன், நார்ச்சத்து எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க, குழந்தைகளுக்கு அதோட சத்தும் கிடைக்கும். இப்போது ராகி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். ராகி ரொட்டி பண்ணுறதுக்கு ராகி மாவு 2 கப், 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 1 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா ஹாட் வாட்டர் எடுத்துருக்குறேன் மாவு மிக்ஸ் பண்ணுறக்கு. ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் மாவு நல்லா அந்த நம்ம சேர்க்குற சுடுதண்ணிலேயே கால் பாகம் வெந்த மாதிரி ஆகிடும். இப்போ ரொட்டி நல்லா வரும். பச்சை தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சுடுதண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ராகி மாவு, கோதுமை மாவு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கேரட்டும் சேர்க்கலாம். கேரட்டை துருவி கேரட்டும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் ரொட்டி சுடும்போது ரொட்டி உடையாமல் வரும். கோதுமை மாவு சேர்க்கலன்னு சொன்னால் ரொட்டி வந்து உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு போயிடும், கரெக்ட் சேஃப் வராது. இப்போ சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். தண்ணி சூடாக ஊற்றுறதுனால கை விட்டு பிசைய முடியாது. நல்லா ஸ்பூன் கரண்டி அதுலேயாவது வச்சு தான் இந்த மாவு பிசையணும். சூடு கொஞ்சம் கம்மியாச்சு, அதனால் கை விட்டு இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இருக்காது, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இந்த மாவு ராகி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி வராது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பண்ணுறதுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நமக்கு எந்த சைஸுக்கு ரொட்டி வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு மாவு உருட்டி எடுத்துக்கலாம். மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ரொட்டி தட்டிடலாம். ரொட்டி தட்டிக்கலாம். அதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கிறேன். கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த மாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் மாவு நம்ம கையில் ஒட்டாது. அப்படியே வச்சு ரொட்டி தட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கல் சூடாகிட்டு தட்டணும், அதனால் நம்ம கையில் கொஞ்சம் சூடு படத்தான் செய்யும். நம்ம அதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மொந்த வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப லேசாக தட்டினாலும் இந்த ரொட்டி நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மொந்தமாக தட்டினா தான் ரொட்டி நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ராகியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரம் வேகும். எடுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். எப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா, ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா குக் ஆகும். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஹெல்தியான ராகி ரொட்டி ரெடி. தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.